ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அது டீம் இந்த விடலாம் நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் போய் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஆறு வீடியோக்கள் பார்த்துருக்கோம் இது அதனுடைய தொடர்ச்சியாக ஏழாவது வீடியோ இதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அண்ட் அந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம ஈஸியாகவும் சால்வ் பண்ண போகிறோம் என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அண்ட் அதிகமான டீம்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸுக்கு இணைய விருப்பம் உள்ள நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனக்கு தொடர்பு கொள்ளலாம் இதில் உங்களுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் ஃபார் குரூப் டி அண்ட் குரூப் சி வந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா அந்த வரைக்கும் நம்மளோட சேனல் அதிகமான டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் புதிய புதிய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்னைக்கு ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் துறைமுகம் விட்டு கிழக்கு நோக்கி பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்து திரும்பி வடக்கு நோக்கி ஒன்பது கிலோமீட்டர் பயணிக்கிறது துறைமுகத்திலிருந்து அந்த கப்பல் எவ்வளோ தூரம் உள்ளது அப்படிங்கிறதான் கொஷின் ஓகே இது வந்து டைரக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே அது ரிலேட்டடான டாபிக் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ இது தெரிஞ்சால் போதும் நம்ம இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இப்போ இந்த ஒரு புள்ளியில் இருக்குது இதுதான் துறைமுகம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் நேர்கோட்டில் பயணம் செய்யுது எங்கே போறாங்க கிழக்கு பக்கமாக போறாங்க ஸோ கிழக்கு அப்படிங்கிறது இதுதான் பன்னிரண்டு கிலோமீட்டர் இப்போ இங்கேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி திரும்புகிறாங்க வடக்கு அப்படிங்கிறது இது ஸோ இந்த பக்கம் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் போறாங்க சரிங்களா அப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ அவங்க ஆரம்பத்து அதாவது துறைமுகத்தில் இருக்கும் அப்போ அந்த கப்பல் இருக்கக்கூடியதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது தாக்கரஸ் திறம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஸோ இது என்னன்னு தெரியல இதுதான் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நைன் ஸ்கொயர் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட்டி ஒன் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின்னு வந்துடும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு மாணவனுக்கும் பதினைந்து பென்சில்களை கொடுத்தார் ஒய் மாணவர்களுக்கு எத்தனை பென்சில்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு பென்சில் கொடுக்குறாங்க அப்போ பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து இன்ட்டு பதினஞ்சு பென்சில் கொடுத்துருப்பாங்க பத்து மாணவர்களுக்கு பதினஞ்சு பென் ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ அதுபோல் ஒய் மாணவர்களுக்கு அப்படின்னா என்ன ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பதினஞ்சு பென்சில் கொடுக்க போகிறாங்க எத்தனை பேருக்கு ஒய் மாணவர்களுக்கு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஒய் அடுத்து எந்த குறைந்த எண்ணை நாலு ரெண்டு ஏழு மூணு ஒன்பது எட்டிலிருந்து இருந்து கழிக்கப்பட்டால் அதனுடைய மீதமுள்ள எண்ணெய் பதினைந்தால் வகு வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் எயிட் இதுதான் நம்பர் இந்த எண்ணிலிருந்து ஒரு எண்ணை நம்ம கழிக்கணும் அப்படி கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த எண் வந்து பதினஞ்சால வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பதினஞ்சால வகுப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா அப்படின்னா எந்த எண்ணெய் கழிச்சா பதினஞ்சால வகப்பட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பதினஞ்சால் வகுப்புறதுக்கு டிசபிலிட்டி டெஸ்ட் தெரியணும்னு சொல்லியிருக்கேன் டியூசிபிலிட்டி டெஸ்ட் பதினஞ்சுக்கே இல்லை பட் இதனுடைய ஃபேக்டர்ஸ்க்கு இருக்குது அந்த ஃபேக்டர்ஸ்க்கு வந்தால் இதுக்கு வந்த மாதிரி தான் ஃபேக்டர்ஸ் என்ன ஐந்து மூன்று தான் இதனுடைய ஃபேக்டர் காரணிகள் இல்லையா அப்போது ஒரு எண்ணெய் ஐந்தாலாக வகைப்பட்டுச்சு அப்படின்னா ஐந்தாலையும் வகுப்பட்டுச்சு மூணாலையும் வகைப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து பதினஞ்சாலையும் வகுப்படும் ஓகேவா அப்போ இந்த ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் எயிட் அப்படிங்கிறது ஐந்தால வகுப்படும் எந்த எண்ணெய் அது கழிச்சா வகுப்படுற மாதிரி இருக்கும் ஒரு எண் எண்டிங் நம்பர் ஃபைவ் அல்லது ஜீரோவில் இருந்தால் அது ஐந்தால வகுப்படும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே எட்டு இருக்கு அப்போ இங்கே அஞ்சு வரணும் இல்லை என்ன வரணும் ஜீரோ வரணும் அப்படின்னா எந்த எண்ணம் கழிச்சா அல்லது ஜீரோ வரும் ஆப்ஷனில் பாருங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பரை நம்ம கழிச்சா மட்டும்தான் வரும் இப்போ த்ரீ இருக்குது இங்கே த்ரீயை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசியில் ஃபைவ் அப்படின்னு வந்துடும் எட்டுலேருந்து மூணு போச்சுன்னா அஞ்சு மற்ற நம்பர்லாம் அப்படியே தான் இருக்க போகுது சரிங்களா அப்போ இந்த நம்பர் அஞ்சால் வகைப்படுமோனா கண்டிப்பாக வகைப்படும் ஏன்னா எண்டிங் நம்பர் வந்து ஃபைவ்ல இருக்குது அப்போ அஞ்சால் வகைப்படும் சரிங்களா ஆனால் வேற எந்த நம்பர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த எண்டிங் நம்பர் வந்து ஃபைவ் வராது அப்போ இதை வச்சே சொல்லிடலாம் நம்ம வேற எந்த நம்பருக்கும் நம்ம எண்டிங் நம்பர் வந்து ஐந்தால வகுப்பட முடியாதுன்றப்போ அப்போது இதுக்கு மூணுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாலையும் கண்டிப்பாக இதுவும் வந்து ஏன்னா வேற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது நமக்கு ஏன்னா இதுதான் ஐந்தாலும் வகுப்படுற மாதிரி ஒரு எண் இருக்கு அப்போ மூன்றாலையும் இந்த எண் மட்டும் தான் வகுப்படும் வேற எந்த எண்ணாலையும் நமக்கு இங்க வர்றதுக்கு சான்ஸ் இல்ல அப்போ எந்த எண்ணை கழிச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அப்படிதான் கழிச்சிருக்கும் ஓகேங்களா ஓகே இது ஐந்தாலும் வகுப்பிடுச்சுன்னா பதினஞ்சாலையும் வகுப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இன்னொரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் மூன்றாலையும் வகுப்படும் சொல்லியிருக்கேன் இது செக் பண்ண தேவை அப்படிங்கிறான் ஓகேங்களா ஐந்தாலும் வகுப்பட்டுருச்சு அப்படிங்கறத செக் பண்ணும்போதே ஒரு நம்பர் தான் கிடைக்குது இதை கழிச்சா மட்டும் தான் ஐந்தாலும் வகுப்பற மாதிரி ஒரு எண் கிடைக்குது நீங்கள் இதுவும் செக் பண்ணும் அப்படின்னா இந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் நாலு ரெண்டும் ஆறு ஆறு ஏழும் அதாவது இந்த இதனுடைய எண்கள் எல்லாத்தையும் கூட்டுத்தொகை வந்து மூணால் வகுப்பிடுச்சுன்னா மொத்த எண்ணம் மூணால் வகுப்படும் டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நிறைய கிளாஸில் இதுக்கு முன்னாடி கிளாஸில் கூட பார்த்துருக்கோம் அதுக்கான வீடியோஸும் பார்க்க சொல்லியிருக்கோம் இது எல்லாத்தையும் கூட்டி இது எல்லாமே மூணாக இந்த கூடுதல் வந்து மூணால் வகைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முழு எண்ணும் மூணால் வகுப்படும் அதுதான் கான்செப்ட் சரிங்களா இது வகுப்படும் சரிங்களா அடுத்து நீங்கள் எப்படி ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்தின் ஒரு பகுதியை எழுதுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளானுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது என்னது ஒன் பை ஃபோர் எல்லாத்துக்குமே தெரியும் இது சரிங்களா ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் ஒன் பை டென்னு என்ன ஜீரோ புள்ளி ஒன்று ஒன் பை டூ அப்படின்னா பாயிண்ட் ஃபைவு ஒன் பை ஃபைவ் அப்படின்னா பாயிண்ட் டூ சரிங்களா ஓகே அடுத்து ஒரு பழக்கடையில் ஆரஞ்சு ஆப்பிள்களின் விகிதம் டூ இஸ்டு ஃபைவ் விகிதம் ரேஷியோ கேட்டிருக்காங்க டூ இஸ்டு ஃபைவ் அப்படின்ட்டுருக்கு ஆரஞ்சு ஆப்பிள் ஓகேங்களா அது டூ இஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ருக்கு ஆப்பிள் எத்தனை இருக்குது மொத்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது ஆப்பிள் இருக்குது அஞ்சு பார்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா விகிதம் ரெண்டு இது ரெண்டு பார்ட் ஆரஞ்சு அஞ்சு பார்ட் வந்து அஞ்சு பங்கு வந்து ஆப்பிள் இருக்குது அப்படின்னாங்க இந்த அஞ்சு பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஆப்பிள் இருக்குன்னாங்க அப்போது ஒரு பங்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆப்பிள் சரிங்களா ஒரு பங்கு எவ்வளோ பன்னிரெண்டு அப்போது ஆரஞ்சு எவ்வளோ இருக்கும் ரெண்டு பங்கு இருக்குது அப்போ ரெண்டு பங்குனா ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அடுத்து இருபது மீட்டர் ஆழமும் ஏழு மீட்டர் விட்டமும் உள்ள கிணற்றிலிருந்து தோண்டப்பட்ட மண்ணிலிருந்து இருபத்தி ரெண்டு மீட்டருக்கு பதினாலு மீட்டர் அளவுள்ள மேடை அமைக்கப்பட்டுள்ளது மேடையின் உயரம் என்னவாக இருக்கும் இப்போ கிணறு இருக்குது ஸோ இப்படி வந்து வட்டமாக இருக்குது மேலே இப்போ கீழே வந்து இவ்வளோ ஆழத்துக்கு தோண்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா என்னுடைய ஆழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மீட்டர் இந்த ஆழம் சரிங்களா விட்டம் மொத்தமாக ஏழு மீட்டர் ஆரம் என்னவா இருக்கும் செவன் பை டூ சரிங்களா அப்படியே வச்சுக்கோங்க டிவைட் பை டூ த்ரீ பாயிண்ட் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் என்ன ஷேப் இருக்கு உருளை கன அளவுக்கான ஃபார்முலா என்ன ஃபைவ் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இந்த கன அளவு இங்க இருக்கக்கூடிய இதுதான் இதில் இதுக்குள்ளே அடைபடக்கூடிய மண்ணை எடுத்து தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மேடையாக இப்போ போட போகிறோம் இந்த மாதிரி ஒரு மேடையை கட்டியிருக்கோம் சரிங்களா த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக வச்சு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த மேடை அப்படிங்கிறது எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நா இருபத்தி ரெண்டு மீட்டர் இருக்குது கொடுத்துருக்காங்களா பதினாலு மீட்டர் அகலம் இருக்குது இது வந்து பதினாலு மீட்டர் அகலம் இப்போ இதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின் இந்த ஹைட்டு என்ன அப்படிங்கிறது தெரியாது இது என்னது கன செவ்வக மாதிரி இருக்கா இந்த மேடை கன செவ்வகத்தினுக்கான வால்யூமுக்கான ஃபார்முலா என்னது லென்த்து பிரத்து ஹைட் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இந்த டுவெண்ட்டி டூ இரு ஃபைவ் வேல்யூனா டுவெண்ட்டி டூ பை செவன் ஆறு என்னன்னு சொல்லியிருக்கேன் விட்டம் தான் ஏழு செஞ்சு வீடு அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது செவன் பை டூ செவன் பை டூ இன்ட்டு ஹைட்டு ஹைட் என்னென்னு கொடுத்துருக்காங்க இருபது இப்போ லென்த் என்னன்னு தெரியும் இருபத்தி ரெண்டு அகலம் என்னென்னு தெரியும் பதினாலு இந்த ஹைட் என்னென்னு தான் நம்மளை கேட்குறாங்க சரிங்களா அவ்வளோதாங்க இந்த அளவு தான் இந்த கனலவாக மாறி இருக்குது இப்போது இதில் இருக்கிற இருக்கிற மண்ணை எடுத்து தான் நம்ம இந்த மாதிரி மேடை அமைச்சிருக்கோம் அப்போது சிம்பிளாக நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அந்த வேல்யூஸை செவன் செவன் கேன்சல் பண்ணிடுங்க இங்கே ஃபோர்டீன் இருக்குது இங்கே செவன் இருக்குது டூ டைம்ஸ் அடிக்கலாம் சரிங்களா இப்போ இது அடித்தா டென்னு டூ அடிச்சோம்னா ஃபைவு சரிங்களா இப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் இருக்குது இங்கே ஃபைவ் இருக்குது ஃபைவ் இங்கே டூ இருக்குது ஃபைவ் பை டூ அப்போ ஹைட் எவ்வளோ இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஓகேங்களா அவ்வளோதாங்க சம் அடுத்து இருபத்தைந்து ஆப்பிள்கள் உள்ளன ஒரு நபர் மொத்த அளவில் மூணு பை ஐந்து பாகம் சாப்பிட்டால் மீதமுள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்பிள்ஸ் இருக்குது அதில் மூணு பை ஐந்து அப்போ ஐந்தில் மூணு பாகம் சாப்பிட்டாங்க அப்படின்னா மீது எத்தனை பாகம் இருக்கும் ரெண்டு பாகம் இருக்கும் ஐந்தில் இப்போ அந்த எண்ணிக்கையை தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு டூ டூ டென் டென் இருக்கும் அடுத்து அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் ஆய்வு முறை ஒன்று பெருக்கல் எட்டு ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பன்னிரெண்டு பெருக்கல் எட்டு ப்ளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு தொண்ணூத்தி எட்டு அப்படின்னா அடுத்து என்ன வருன்னு கேட்குறாங்க இங்கே என்ன லாஜிக் கொடுத்துருவாங்க ஒன்று பெருக்கல் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பெருக்கல் எட்டு கூட்டல் ஒன்று ஒன்று எடுத்துருக்காங்க அதை எட்டால் பெருக்கிறாங்க ஒன்று கூட்டியிருக்காங்க அப்படின்னு என்ன வரும் ஒம்பது வந்திருக்கு ஓகே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டையும் சேர்த்திட்டாங்க இப்போ இதை பெருக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அது கூட ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன வரும் பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு ரெண்டும் தொண்ணூற்றி எட்டு கரெக்டாக வந்திருக்கா இப்போ அடுத்து என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா ஒன் டூ த்ரீ இப்போ இதை எட்டால் பெருக்கிறோம் அப்போ அந்த மூணையும் ஆட் பண்ணுறோம் இதுதான் லாஜிக் சரிங்களா இது வந்தால் என்ன வரும்னா நைன் எயிட்டி செவன் வரும் அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது ஃபஸ்ட் ஆப்ஷன் அதான் ஆன்சர் இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பெருக்கல் எட்டு கூட்டல் நாலு சரிங்களா இது அடுத்து இதுக்கு அடுத்த டேம் இது இது ஃபோர்த்து டேம் சரிங்களா இப்போ ஆன்சர் என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து ஒரு டஜன் கால்குலேட்டரோட விலை ஆயிரத்தி இரநூறுவா ஒரு டஜன் அப்படின்னா எவ்வளவு பனிரெண்டு அப்போ பனிரெண்டு கால்குலேட்டரோட விலை ஆயிரத்தி இருபது அப்படின்னா ஒரு கால்குலேட்டரோட விலை என்னவாக இருக்கும் டிவைட் பை டுவெல் போட்டிங்கன்னா ஒன்று எவ்வளோன்னு ஒன்று கிடச்சிரும் எவ்வளோ வரும் எட் பன்னெண்டு தொண்ணூற்றாறு மீதி ஆறு ஸோ எண்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கால்குலேட்டரை விட விலை அப்போ ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா எத்தனை கால்குலேட்டர் வாங்க முடியும் டிவைட் பை எண்பத்தஞ்சு போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நைன் டைம்ஸ் வரும் ஒம்பது கால்குலேட்டர் நீங்கள் வாங்கலாம் சரிங்களா பத்து டைம் போட்டால் எட்நூற்றம்பது ரூபா வேணும் அப்படின்னா பத்து டைம் வராது ஒம்பது டைம் ஸோ டிவிஷன் ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணி எத்தனை டைம் ஒரு ஒன்பது டைம் வரும் ஒன்பது கால்குலேட்டர் வாங்க முடியும் ஓகே அடுத்து ஒரு மீட்டர் அளவுள்ள பாதை இருபத்தி நாலு மீட்டருக்கு பதினாலு மீட்டர் அளவுள்ள தோட்டத்தின் வெளிப்பக்கத்தில் உள்ளது பாதை இருபது சென்டிமீட்டர் இன்ட்டு இருபது சென்டிமீட்டர் அளவுடைய ஓட்டால் நிரப்பப்பட்டுள்ளது எனில் எத்தனை ஓடுகள் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே ஈஸியான கணக்கு தான் ஸோ இது வந்து நம்ம தனியாக ஏரியா இந்த மென்சுரேஷன் சம் பார்க்கும் போது நமக்கு தெரியும் ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போது இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த தோட்டத்துடைய லென்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மீட்டர் கொடுத்துருக்காங்களா பதினாலு மீட்டர் அகலம்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த தோட்டத்தை சுற்றியும் நம்ம ஒரு வேலி போட போகிறோம் தோட்டத்தை சுற்றியும் நம்ம ஒரு பாதை அமைக்க போகிறோம் இப்படி ஒரு பாதை இருக்குது இதுதான் பாதைன்னு வச்சுக்கோங்க இதுதான் நீங்கள் நடந்து போகிற பாதை இது தோட்டம் இது பாதை இப்போ இந்த பாதையுடைய நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தெரியும் இது வரைக்கும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இது வரைக்கும் இருபத்தி நாலு சென்ட் மீட்டர் இந்த டெக்ஸ்ட் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மீட்டர் உள்ள பாதைன்னு சொல்லிட்டாங்க இது வந்து இந்த ஒரு மீட்டர் இதனுடைய லென்த் இந்த லென்த் வந்து ஒரு மீட்டர் அப்படின்னு என்னாகும் இங்கே ஒரு மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் நீளத்தில் அதே போல் இந்த பக்கம் ஒரு மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ மொத்தமாக எத்தனை மீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தி ஆறு மீட்டர் அப்போது இந்த லென்த்து இருபத்தாறு இப்போ இந்த அகலம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ பதினாறு மீட்டர் இப்போ இந்த உள் செவகத்தின் ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சான் இப்போ வெளி செவகத்தின் ஏரியாவிலேருந்து சேவகத்தின் ஏரியாவை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாதையின் ஏரியா மட்டும் நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா மொத்தமாக இந்த ஏரியா இருபத்தி ஆறு இன்ட்டு பதினாறு இதை பெருக்கி போடுங்க இது வெளி சேவகத்தின் ஏரியா சேவகத்தின் ஏரியா என்னது இருபத்தி நாலு பெருக்கல் பதினாலு சரிங்களா இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் என்னன்னு கிடைச்சிரும் சரிங்களா இது பெருக்கணும் என்ன வரும் நானூற்றி பதினாறு இதை பிறகுனா நமக்கு 24 ஃபோர் இன்ட்டு இருக்கு இருக்குது ஸோ இதைப் பிறகுனா நமக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு கிடைக்குது சரிங்களா அப்போது வெளி சவகு என்ன நானூற்றி இது வந்து முந்நூற்றி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வரக்கூடியது தான் இந்த ஏரியா பாதையினுடைய ஏரியா ஜீரோ எட்டு ஸோ எண்பது எண்பது மீட்டர் சரிங்களா இப்போது இந்த எண்பது மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஓடு ஓடோட ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் இன்ட்டு இருபது சென்டிமீட்டர் சரிங்களா இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கக்கூடிய இந்த ஓடுகளை வச்சு இங்கே ஃபில் பண்ண போகிறாங்க ஓடை வச்சு இப்படி கவர் பண்ண போகிறாங்க அந்த பாதையில் சரிங்களா அப்போது இந்த ட்வெண்ட்டி இன்டு டுவெண்ட்டி அப்படிங்கிறது எவ்வளவு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் என்னென்னு கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ மீட்டராக மாற்றணும் அப்படின்னா எவ்வளவு இப்போது மீட்டர் டொண்ட்டி நம்ம சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ரெண்டு பாயிண்ட் டூ மல்டிப்ளை என்ன கிடைக்கும் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் ஸோ இதுதான் ஏரியா ஸோ இப்போது இந்த பாதையினுடைய இந்த ஓட்டினுடைய ஏரியாவை வச்சு நம்ம எவ்வளவு வந்து இந்த பாதையில் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எண்பது பை பாய்ண்ட் ஜீரோ ஃபோர் போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஓடுகள் தேவைப்படும் அப்படின்னு கிடைச்சோம் இது எப்படியே மல்டிப்ளை பண்ண தெரியலனா அதாவது டிவிஷன் பண்ண தெரிலனா இதை வந்து நார்மல் வேல்யூக்கு மாற்றிக்கோங்க ஸோ பெருக்குனா இன்ட்டு ஹண்ட்ரட் மேலே ஒரு நூறு ஆள் பெருக்கவங்க கீழே ஒரு நூறாவில் பெருக்கிட்டீங்கன்னா முழு என்ன மாறிடும் இப்போ அடித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு கிடைக்கும் அப்போ இரநூறு இரண்டாயிரம் ஓடுகள் வந்து நமக்கு தேவைப்படும் சரிங்களா அடுத்து டூ பை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் பை ஃபோர் இன் பெருக்கு தொகை என்ன சிம்பிளான கணக்கு தான் இருபத்தி ஒன்று பை நாலு அடித்தோம்னா ரெண்டு இருபத்தி ஒன்று பை பத்து ஓகேங்களா ஸோ இதோட இந்த செஷன் முடிஞ்சது ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அண்ட் அதே போல் அதிகமாக டீம் கண்டெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸில் வந்து இணைய விரும்பக்கூடிய நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனக்கு தொடர்பு கொண்டு இந்த கிளாஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆன்லைன் கிளாஸில் இணைய விரும்புக நண்பர்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க